ஓகேஷமல் நேயர்களுக்கு வணக்கம். 18வது மக்களவையின் சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக களத்தில் இறங்கிய ஓம் பிர்லா பெரும்பான்மை பெற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குரல் வாக்கெடுப்பின் மூலமாக இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் சார்பாக கோடிக்குன்னில் சுரேஷ் நிறுத்தப்பட்டிருந்தார். சரி, சபாநாயகர் தேர்தல், அதாவது இந்த மக்களவை சபாநாயகர் தேர்தலும் இப்படி தான் நடைபெறுமா? மக்களவை தேர்தல் எப்படி நடைபெறுகிறதோ அதே போல தான் வந்து சபாநாயகர் தேர்தலும் நடைபெறுமா? ஆனால் இந்த மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பார்களா? அதுலேயும் பெரும்பான்மை வந்து 272 வேண்டுமா? என்ன நடந்திருக்கிறது இந்திய மக்களவை வரலாற்றில்? இதுவரை என்ன நடந்திருக்கிறது? எத்தனை முறை தேர்தல் நடந்திருக்கிறது? ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடத்தி தான் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இதற்கு முன்பாக சபாநாயகர் தேர்தல் நடந்திருக்கிறதா? இதற்கு முன்பாக சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா எப்படி தேர்வு செய்யப்பட்டிருந்தார் பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. 18வது மக்களவையின் சபாநாயகர் ஓம் பிர்லா கடந்த 5 ஆண்டுகளுமே வந்து சபாநாயகர், மக்களவையின் சபாநாயகராக ஓம் பிர்லா தான் வந்து பொறுப்பு வகித்தார். இந்த முறை NDA கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்டிருந்தார். சரி, இந்த ஓம் பிர்லா வந்து ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் நின்று தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறையும் மக்களவைக்கு தேர்வாகி இருந்தார். அதன் அடிப்படையில் தான் அவர் முன்னெடுத்தப்பட்டிருக்கிறார். சரி, இந்த சபாநாயகர் தேர்தலுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? அந்த சேரில் உட்கார்ந்தா அவங்களுக்கு என்ன உச்சபட்ச பொறுப்பு இருக்கும் அப்படின்னா, அந்த மக்களவையில் ஒரு மசோதா, ஒரு சட்டம் எதை நிறைவேற்றணும், எதை விவாதத்துக்கு எடுத்துக்கணும், எதை அங்கே பேசணும், பேசக்கூடாது, எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவரிடத்துல இருக்கிறது. இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அரசியல் கட்சிகள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகளை தாண்டியும் கூட்டணி கட்சியிலேயே, அதாவது தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய NDA கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே அஞ்சக்கூடிய ஒரு பொறுப்பு தான் சபாநாயகர் பொறுப்பு. அது எப்படியாவது நமக்கு கிடைத்தரணும் அப்படின்னு NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மன்றாடி பார்த்தாங்க. கடைசியில் நிதிஷ்குமார் ரொம்ப நாள் முன்னதாகவே அந்த போட்டியிலேருந்து விலகிட்டார். ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்து அந்த போட்டியில் தொடர்ந்து இருந்தார். எனக்கு சபாநாயகர் பதவி வேண்டும், அதாவது எனக்குன்னா எங்க கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை தொடர்ந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அமித்ஷா அவர்களுமே வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மீண்டும் ஓம் பிர்லா அவர்களே முன்னிறுத்தப்படுவார் அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம ஊடகங்களுக்கு வரும் வரையும் அமித்ஷா அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஓம் பிர்லாவே இந்த முறையும் முன்னிறுத்தப்படுவார் அப்படின்னு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாஜகலேருந்து வந்த காலை, ஒரு காலை பொழுதில் வந்தது. அந்த இரவு முழுவதுமே அமித்ஷா அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதா நமக்கு ஒரு தகவல் இருக்குது டெல்லியிலிருந்து. சரி, இந்த பொறுப்பு, இந்த சபாநாயகர் தேர்தல் இதுக்கு முன்பாக நடந்திருக்கிறதா? இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய ஊடகங்கள் செய்திகளையும் வெளியிட்டிருக்காங்க. வரலாற்றிலேயே, இந்திய மக்களவை வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை அப்படின்னு பல்வேறு ஊடகங்கள் நேற்று செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் கிடையாது, இந்திய மக்களவை வரலாற்றில் இதுவரைக்கும் 3 முறை நடந்திருக்கிறது. கடைசியாக 1976 சபாநாயகர் தேர்தல் மக்களவையில் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. சரி, இந்த சபாநாயகர் தேர்தலில் பாஜக NDA கூட்டணிக்கு தானே பெரும்பான்மை இருக்குது, ஏன் வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளரை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது தோத்துருவோன்னு தெரிஞ்சு ஏன் கேண்டிடேட்டை போடுறாங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும் இல்லையா? அது அவங்களுடைய ஜனநாயக கடமை, அவங்களுக்குரிய மக்களவையில் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை, அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதையும் தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் முதல் மக்களவை கூட்டத்தொடர் முதல் நாளில் செய்தியாளர்
செய்தியாளரை சந்திச்சு பேசியிருந்தாரு. அப்ப நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அதாவது அடுத்த நாளான 25ஆம் தேதி வந்து எமர்ஜென்சி சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். மீண்டும் ஒரு முறை அந்த விஷயம் நடக்காம நம்ம பார்த்துக்கணும். அதை நான் நினைவூட்டுறேன் அப்படின்னு ஒரு நினைவூட்டல அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அதற்கு பிறகு எதிர்கட்சிகள் வந்து நாடகம் போடுவதையோ இடையூறு செய்வதையோ மக்கள் விரும்பல, ஆரோக்கியமான விவாதத்தை தான் மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தார். இதற்கு முன்பாக இந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவு ஆரோக்கியமான விவாதங்கள் இந்த மக்களவையில நடந்திருக்கு அப்படிங்கிறது நாடறிந்த விஷயம்தான். எத்தனை முறை எதிர்கட்சிகள் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நாடறிஞ்ச விஷயம்தான். சரி, இதெல்லாம் இப்போ நம்ம பேச வேண்டியதில்லை. அதற்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயக முறைப்படி மக்களவை செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். இதை மனசுல வச்சுதான் ராகுல் காந்தி அவர்கள் கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது இந்த சபாநாயகர் தேர்தலில் எதிர்கட்சிகளும் கலந்தாலோசித்து ஒருமனதாக சபாநாயகரை போறேன், இந்த சபாநாயகர் தேர்தல் என்பது இந்திய வரலாற்றில் 3 முறை தான் நடந்திருக்கு. இதுவுமே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு உச்சபட்ச மோதலுக்கு பிறகு தான் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. அந்த 3 முறை தவிர்த்து மற்ற முறை அனைத்துமே சபாநாயகர் வந்து மக்களவைக்கு சொந்தமானவர், ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சியும் சேர்ந்து ஒருமனதாக சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும், சபாநாயகர் நமக்கானவர் அப்படிங்கிற ஒற்றுமையோட தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த முறைப்படி தான் இதுவரைக்கும் சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த முறை இந்தியா கூட்டணி சார்பாக ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னா, ராஜ்நாத் சிங் அதாவது என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் ஓம் பிர்லாவை முன்னிறுத்த இருக்கோம், அதனால் அனைத்து கட்சியினருமே வந்து ஓம் பிர்லா அவர்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த ராஜ்நாத் சிங் வந்து அனைத்து கட்சி தலைவர்களிடமே தொலைபேசி வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதே வேண்டுகோளை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களிடத்தும் விடுத்த போது ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன நிபந்தனை என்ன அப்படின்னா, நாங்கள் என்டிஏ கூட்டணி முன்னிறுத்தக்கூடிய ஓம் பிர்லா அவர்களை ஆதரிக்கிறோம், ஒருமனதாக நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்தியா கூட்டணி சார்பாக, ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எங்க அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும், அதில் முன்னிலை வைக்கக்கூடிய அந்த தகுதி பெற்றவரான கோடிக்குனல் சுரேஷ்க்கு கொடுக்கணும் நீங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை வச்சிருந்தார். நான் வந்து கலந்தாலோசித்து விட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்ன ராஜ்நாத் சிங் அவர்கள் அதற்கு பிறகு பேசவே இல்லை, எந்த பதிலும் தரல அப்படிங்கிறதையே மக்களவையின் வெளியிலேயே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்தார். இது நமக்கு தெரியும். அதன் பிறகுதான் இந்தியா கூட்டணியினர் வந்து அவங்க எந்தவித கருத்தையும் பாஜக சொல்லல அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்தியா கூட்டணியினர் வந்து ஒரு வேட்பாளரான கோடிக்குனல் சுரேஷை முன்னிறுத்துறாங்க. அப்போ இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் பிரதமர் மோடி மக்களவையில் எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை ஃபாலோ பண்றாங்க, எதிர்கட்சியினருக்கு எந்த அளவுக்கு மக்களவையில் இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இதிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயமா தான் இதை வந்து முன்னெடுத்து இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி துணை சபாநாயகர், சபாநாயகர் அப்படிங்கும்போது துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பதவி நீண்ட காலமாக இருக்கிறது. இது மக்களவையில் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். துணை சபாநாயகர் பதவியை பொதுவாக எதிர்கட்சிக்கு தான் தருவாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் எதிர்கட்சிக்கும் தந்திருக்காங்க, கூட்டணி கட்சிக்கும் தந்திருக்காங்க. ஆனால் இந்த பாஜகவினுடைய 10 ஆண்டுகால வரலாற்றில் முதல் 5 ஆண்டுகளில் அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரைக்கு அந்த துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. இந்த கடைசி 5 ஆண்டுகளில் துணை சபாநாயகர் பொறுப்பு கடைசி வரையில் காலியாக தான் இருந்தது, யாருக்குமே தரல. இதுவே ஒரு ஜனநாயக விதிமுறை மீறல், மக்களவை மரபு மீறல் அப்படிங்கறத எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. தற்போது கூட ராகுல் காந்தி அவர்கள் அந்த விஷயத்தை பேசியிருக்காரு. துணை சபாநாயகர் பொறுப்பை எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதனால அந்த கோரிக்கையை நிபந்தனையாக ராஜ்நாத் சிங்கிடம் வச்சிருந்தாங்க. அதற்கு பாஜக செவிசாய்க்கல அப்படிங்கும் போது பாஜகவுடைய அந்த ஜனநாயகத்தை பார்க்கலாம் அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு விஷயமாக இருக்கு. சரி, இன்று தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரம் முன்பாக நாடாளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு காங்கிரஸிடம். என்ன அப்படின்னா, மக்களவை சபாநாயகரை நம்ம ஒருமனதாக தேர்ந்தெடுக்கலாம், தேர்தல் வேண்டாம் அப்படின்னு ஒரு தேர்தலை விடுக்கிறாரு கிரண் ரிஜிஜு. ஏன் இந்த பயம், ஏன் இந்த அச்சம் அப்படின்னா, அதற்கு முன்பாக தான் மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.
இந்த விஷயம் வெளியில் வருது. அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இதற்கு பிறகு ஏன் இந்த வேண்டுகோள் வருது அப்படின்னா, சுயேட்சைகள் ஒரு 16 பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதையும் தாண்டி நேற்று வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த, அதாவது இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் வந்து ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக கோடிக்குனில் சுரேஷ் அறிவிச்சிருக்காங்க, ஆனா வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்பாக கூட்டணியை சேர்ந்த கட்சியினரிடம் எந்த ஆலோசனையும் காங்கிரஸ் செய்யல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை பதிவு செஞ்சிருந்தாங்க. சோ அந்த கட்சியை சேர்ந்த 29 எம்பிக்களுடைய ஆதரவு பாஜகவிற்கு போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருந்தது. இந்தியா கூட்டணியில பிளவு எழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருந்தது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்று காலையே வந்து மக்களவை சபாநாயகர் தேர்தலில் எங்களுடைய ஆதரவு, முழு ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு தான் அப்படிங்கிற அறிவிப்பை அவங்களும் வெளியிட்டிருந்தாங்க. சுயேட்சை கூட்டணிகள், கூட்டணி கட்சியினர், அப்புறம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்களே சிலர் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் அவங்களுடைய கட்சி எம்பிக்களுக்கு முக்கிய துறைகளை கேட்டதாக ஒரு செய்தி வந்து தொடர்ந்து பேசப்படுகிறது. அவங்க வந்து பல மணி நேர பலகட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட சபாநாயகர் பொறுப்பு கூட சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாரு. பட் வந்து அது வந்து அவர் கட்சியை சேர்ந்த எம்பிக்கு வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அவருக்குமே இருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய உறவினரான புரந்தரேஸ்வரி பாஜகவின் ஆந்திராவின் மாநில தலைவராக இருக்கிறார், அவருக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருந்துச்சு. அவருக்கு வழங்கப்பட்டா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவர் வந்து பாஜகனுடைய மாநில தலைவர். அதையும் தாண்டி உறவினராக இருந்தாலும் அதை அவருக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்குமா, அது அவருக்கே எதிராக திரும்புமான்னு தெரியல. அவர் அதை விரும்பாத மாதிரி தான் இருந்துச்சு. புரந்தரேஸ்வரிக்கு தரப்படலை. அதையெல்லாம் தாண்டி ஓம் பிர்லாவுக்கு தான் வழங்கப்படும், ஒரு 3 பேருடைய பேர் அடிபட்டது, ஓம் பிர்லாவுக்கு தான் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருந்தது. துணை சபாநாயகர் பதவியும் அவர் சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கேட்டிருப்பதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. துணை சபாநாயகர் பதவி இந்த முறையாவது ஜனநாயக முறைப்படி பொறுப்பு வழங்கப்படுமா யாரோ ஒரு நபருக்கு, இல்லை எதிர்கட்சியை சேர்ந்த நபருக்கு வழங்கப்படுமா? பாஜக வந்து கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கூட அவங்களும் எதிர்கட்சி தான் அப்படின்னு சொல்லி வழங்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது. 90% வாய்ப்பு இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு வழங்கப்படுமா? வழங்கப்படுவதற்கு மிகவும் வாய்ப்பு குறைவு தான். அப்படி இல்லை எனில் பாஜக கடந்த 5 ஆண்டுகளை பின்பற்றின மாதிரி துணை சபாநாயகர் பொறுப்பை ஃபில் பண்ணாமலே ஓட்டிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. ஏன் இந்த சபாநாயகர் பொறுப்புக்கு இவ்வளவு பெரிய ஆர்வம் எழுந்திருக்கிறது அரசியல்வாதிகளிடமும் சரி, மக்களிடமும் சரி, அரசியல் பார்வையாளர்களிடமும் சரி அப்படின்னா, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியவே வந்து எம்பிக்களையே வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க, அந்த எம்பிக்களையே வந்து தன்வசப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால, அப்படி வந்து கட்சி தாவல், வேறொரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு கட்சி தாவல் ஒரு எம்பி பண்ணுறாரு அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பு தகுதி வந்து சபாநாயகருக்கு தான் உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த சபாநாயகர் வந்து நம் கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் நமக்கு சேஃப்டி அப்படிங்கிறது தான் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் பார்த்தாங்க. பட் அதற்கு எந்த வாய்ப்பும் தராமல், எந்த முக்கிய துறைகளையுமே கூட்டணி கட்சியினருக்கு தராமல் ஆட்சி அமைப்பதற்கே வந்து ஆதரவு அளித்த சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் எந்த முக்கிய துறையும் கொடுக்காம பாஜக வந்து ஏமாற்றம் தான் செய்திருக்கிறது. இதையெல்லாம் கடந்து அவங்களுக்கும் வந்து மாநிலத்தில் நிறைய தேவைகள் இருக்கிறது, அதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இல்லை அவங்களுக்குள்ள என்ன வந்து ஒரு பேச்சு நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. சரி, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு என்டிஏ கூட்டணியை சேர்ந்த சபாநாயகர் தான் வந்து ஓம் பிர்லா. அவர் 2வது முறையாக மீண்டும் சபாநாயகராக பொறுப்பேற்றிருக்கிறார். மக்களவை இனி எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த முறையாவது துணை சபாநாயகர் பதவி நிரப்பப்படுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி நிரப்பப்படாத பட்சத்தில் எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அதை அழுத்தம் கொடுத்து பெறுவாங்களா, நிரப்பம் செய்ய என்டிஏ கூட்டணியை, பாஜகவை, பிரதமர் மோடியை, மக்களவை சபாநாயகரை நிர்பந்திப்பாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.